ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீட்லேயே தேங்காய் எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான், உங்களுக்கு நல்ல பெஸ்ட் குவாலிட்டியில் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த அவுட்டர் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாக உடச்சி வச்சுக்கோங்க. ஒரு 3 கப் தண்ணியை ஒரு ஹெவி பாட்டம் பேனில் சூடு பண்ணிக்கோங்க. இந்த தேங்காயை வந்து சென்டரில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் இது கொதிக்கட்டும். தண்ணி வந்து தேங்காய் லெவலை விட கம்மியாக தான் இருக்கணும். இந்த அவுட்டர் ஷெல்லில் மட்டும்தான் தண்ணி படணும், தேங்காயில் தண்ணி படாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது 5 மினிட்ஸ் கழித்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ ஈஸியாக உங்களால் இந்த தேங்காயை வந்து நல்லா ஸ்கூப் அவுட் பண்ணிட முடியும். இந்த தேங்காயை இப்படி ஸ்கூப் அவுட் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இந்த தேங்காய் பாலை நம்ம வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா தேங்காய் பால் அப்படியே கீழே வந்துடும். இப்போ நம்மகிட்ட பியூர் அண்ட் திக்கான கோகனட் மில்க் இப்போ ரெடியாக இருக்குது. நல்லா ஒரு ஹெவி பாட்டம் பெரிய பேனாக நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் பாலை இப்போ மாற்றிடலாம். இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். கிண்டி விட தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போ ஒரு 2 மினிட்ஸில் வந்து தேங்காய் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. 5 மினிட்ஸில் ஆயில் வந்து நல்லா செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது அகெயின் இன்னொரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகியாச்சு, ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, சைடு லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெயை நல்லா வடிகட்டிடுங்க. நமக்கு இப்போ பியூரான தேங்காய் எண்ணெய் கிடச்சிருக்கு. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் 1 தேங்காய்லேருந்து நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் உங்களோட ஸ்கின் கேர், ஹேர் கேர், லிப் கேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இதை நீங்கள் ஹியூஜ் குவான்டிட்டியில் பண்ணணும்னா அட் அ டைமில் ஒரு 6-8 தேங்காய் வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இதே ப்ரொசீஜர் தான், ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் சூப்பர் குவாலிட்டியில் வந்து தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.